தனக்கு பயந்து முத்தமிழ் முருகன் மாநாட்டை நடத்துகிறீர்களாகின நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பிய நிலையில், தமிழ்நாட்டு மக்களுக்கான ஆட்சியை திமுக நடத்தி வருவதாக அமைச்சர் சேகர்பாபு பதிலளித்துள்ளார். இது தொடர்பாக இருவரும் பேசியதை தற்போது பார்க்கலாம். உண்மையிலேயே முருகனுக்கு சரியலா இல்லை எங்க சீமானுக்கு பயந்துகிட்டு சரியில்லை? நீங்க உண்மையிலேயே செய்யணும்னா நீங்க நேத்தாட்சிக்கு வரலையே. முருகன் புதுசா திடீர்னு சுயம்பா முளைச்சு வந்த கடவுள் ஒன்றும் இல்லையே. அவன் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிற எங்கள் இன இறை. அன்னைக்கெல்லாம் உங்கள் வேலை நான் தூக்கும்போது கேவலமாக முரசொலியில் கற்று எழுதின பெருந்தகைகள் யாரு? நான் திருமுருக பெருவிழா நடத்தி வீரத்தமிழ் முன்னணி தொடங்கி பழனியில் தொடங்கும் போது திருமுருக பெருவிழா நடத்தும் போது தமிழ்நாடு நாசமாக போச்சுன்னு பேசிய பெருந்தகைகள் யாரு? இன்னைக்கு திருமுரு இந்த முருகன் மாநாட்டில் போய் பங்கேற்று என்ன பேசிடுவீங்க? பக்தி திருமுத்து திருநகை என ஓதும்னு பாட்ட திருப்புகளை பாடிடுவீங்களா? இல்லை எழுதி படிக்காமல் பத்து நிமிஷம் முருகனுடைய பெருமை முருகன் யாருன்னு பேசிடுவீங்களா? திடீர்னு இன்னைக்கு அவர் புரிந்தும் புரியாமல் பேசுவார், அறிந்தும் அறியாமல் பேசுவார். அதாவது உண்மையை வந்து தட்டு சோற்றில் ஒரு பூசணிக்காயை மறைக்கின்ற வித்தையை கற்றவர் அவர். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவனை வணங்குகின்றவர்களும் மனிதர்கள், நம்முடைய மன்னர்கள், நம்முடைய இந்நாட்டு மன்னர்கள் என்பதை கருத்திலே கொண்டு இறைவனுக்கு திருப்பணி செய்வதும் திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்வதும் வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்வதும் தான் இந்த ஆட்சியினுடைய கொள்கை. அந்த கொள்கையின் வடிவிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற இந்த மாநாட்டை தேர்தலை மையப்படுத்தி எடுக்கவில்லை. இந்த தேர்தல் இப்பொழுது இடைப்பட்ட காலத்தில் எந்த தேர்தலும் இல்லை.